சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியில் மின்சார பெட்டிகள் திறந்த நிலையில் இருப்பதாகவும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நிஷாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்த கரண்ட் ப்ராப்ளம், அப்புறம் டிரைனேஜு, அப்புறம் குடி தண்ணீர், இந்த பிரச்சனையை வந்து இப்போது இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்குது. ஆனால் இது நாங்கள் அதிகாரிங்க அவங்க எதிர்த்து எடுத்து சொல்லியும் அது வந்து இன்னும் இப்படி தான் இருக்குது. ரோடு போட்டாங்க, ரோடு போட்டவங்க கீழேயே வயர், அந்த கேபிள் அனக்கொண்டா மாதிரி கேபிள் தொங்கு கீழே தான் வெளியில் நிற்குது. அதையும் சொல்லி ஏஇ வந்து ஏடி அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க, 2 மாதத்தில் சரி செய்து கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் காணோம், 40 வருஷமாக வந்து இந்த டிரைனேஜ் அப்படியே தான் வருது. இது வரைக்கும் எத்தனை கவர்மெண்ட் மாதிரி, எத்தனை எம்எல்ஏ மாதிரி இருக்காங்க, இதே எம்பி வந்து 3 வாட்டி எம்பி ஆகியிருக்காரு, எம்எல்ஏ வந்து அவங்ககிட்ட இது தான், இது வரைக்கும் எதுவும் இல்லை. கவுன்சிலரும் இப்போ வந்திருக்காங்க. அது இல்லாமல் அந்த போலீஸ் குவார்டர்ஸ் ஓரமாக தீண்டாமை சுவர், நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று தீண்டாமை சுவர் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து நமது கவுன்சிலர் அவர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கார், அது எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் எடுக்கலை. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நாங்களும் கொண்டு செல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இது வரைக்கும் எந்த இதுவும் வரலை. நிச்சயமாக 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிச்சுட்டே வருது. புகார் அளித்தும் இன்னும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த மின்சார கம்பிகள் எல்லாமே ஒரு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இங்கே வரக்கூடிய மெட்ரோ குடிநீர் ஒரு துர்நாற்றமாக வரக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுது. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் குவார்டரில் இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக ஒரு தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த அனைத்து கோரிக்கைகளையும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.